இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டெட் எக்ஸாமுக்கான தமிழ் கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். மேலி என்பதன் பொருள் கலப்பை. திருக்குறளுக்கு உரை புலவர் குழந்தை அவர்கள் யார் வேண்டுகோளுக்கு இணங்க எழுதினார்? தந்தை பெரியார். இராவண காவியம் எத்தனை பாடல்களை கொண்டது? மூவாயிரத்தி நூறு பாடல்களை கொண்டது. நீலகேசி எப்பாவால் ஆனது? விருத்தப்பா. நீலகேசி எத்தனை பகுதிகளையும் பாடல்களையும் கொண்டது? பதினோரு பகுதி, 894 பாடல். இராவண காவியத்தை காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என பாராட்டியவர் அறிஞர் அண்ணா. யசோதர காவியம் எத்தனை சர்க்கங்களை கொண்டது? 5. சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் நச்சினார் கினியர். சரயு நதி எந்த மாநிலத்தில் பாய்கிறது? உத்தரப்பிரதேசம். கம்பரை ஆதரித்த வள்ளல் யார்? சடையப்ப வள்ளல்.